அனைவருக்கும் வணக்கம். நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம். டிஆர்பி சம்பந்தமான போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய வினாக்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாவல் இலக்கியம் பற்றி பார்க்க போகிறோம். நாவல் தொடர்பான முக்கியமான வினாக்கள் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். முதல் வினா, நாவல் இலக்கியத்தினுடைய தந்தை மாயூரும் வேதநாயகம் பிள்ளை. நாவல் இலக்கியத்துடைய தந்தை மாயூரும் வேதநாயகம் பிள்ளை. நாவலினுடைய தாயகம் ஏது அப்படின்னா, இத்தாலி. நாவலினுடைய தாயகம் இத்தாலி. மூன்றாவது வினா, இந்திய நாவல் இலக்கியத்தின் தந்தையான பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவில் நாவல் இலக்கியத்தினுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நான்காவது வினா, இந்திய முதல் புதினம். புதினம்னாலும் நாவல்னாலும் ஒன்று தான். இந்தியாவினுடைய முதல் புதினம் எதுனா, துர்கேச நந்தினி. இந்த துர்கேச நந்தினியை யார் எழுதுனாங்க அப்படின்னா, பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் எழுதியிருக்கிறாங்க. ஐந்தாவது வினா, பொக்காசியோ எழுதிய உலகின் முதல் நாவல் டெக்காமரன். பொக்காசியோ எழுதிய உலகின் முதல் நாவல் எதுனா, டெக்காமரன். ஆறாவது வினா, சிறுகதையே புதினத்தின் வளர்ச்சி நிலை என்றவர் யார்னா, ஹட்சன். சிறுகதையே புதினத்தின் வளர்ச்சி நிலை என்றவர் ஹட்சன். சிறுகதை தான் புதினம் தோன்றுவதற்கான வளர்ச்சி அப்படின்னு சொன்னவர் ஹட்சன். ஏழாவது வினா, இலக்கிய சுவை கொண்ட எல்லோரும் நாவலை விரும்புவர் என்றவர் யாருன்னா, தாக்கரே. இலக்கிய சுவை கொண்ட எல்லாருமே நாவலை விரும்பி படிப்பாங்க அப்படின்னு சொன்னவர் தாக்கரே. எட்டாவது வினா, நாவலை தமிழில் புதினம் என்றும் வடமொழியில் என்னவென்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா, நளினம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் நாவலை வந்து புதினம் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க, வடமொழியில் நளினம் என்ற பெயரால் அழைக்கிறாங்க. ஒன்பதாவது வினா, தமிழ்நாட்டின் தாக்கரே என கைலாசபதியால் அழைக்கப்பட்டவர் யார்னா, மாதவையா. தமிழ்நாட்டின் தாக்கரே யாருன்னா, மாதவையா. அப்படி மாதவையாவுக்கு தாக்கரே அப்படின்னு பெயர் கொடுத்தவர் யாருன்னா, கைலாசபதி. பத்தாவது வினா, தமிழின் முதல் நாவல் எழுதியவர் யாருன்னா, மாயூரும் வேதநாயகம் பிள்ளை. தமிழின் முதல் நாவல் எழுதியவர் மாயூரும் வேதநாயகம் பிள்ளை. பதினொன்றாவது வினா, தமிழின் இரண்டாவது புதினம் அதாவது இரண்டாவது நாவல் எழுதியவர் யாருன்னா, வாவேசு ஐயர். அவர் எழுதினது என்ன அப்படின்னா, கமலாம்பாள் சரித்திரம். தமிழின் இரண்டாவது புதினம் வாவேசு ஐயரால் எழுதப்பட்டது. என்ன எழுதினான்னா, கமலாம்பாள் சரித்திரம். பதிமூன்றாவது வினா, பத்மாவதி சரித்திரம் எழுதியவர் யாருன்னா, ஆ மாதவையா. பத்மாவதி சரித்திரம் எழுதினவர் மாதவையா. பதினான்காவது வினா, தமிழ் நேசன் பஞ்சாமிரதம் என்ற இதழ்களை நடத்தியவர் யாருன்னா, ஆ மாதவையா. தமிழ் நேசன் பஞ்சாமிரதம் என்ற இதழ்களெல்லாம் நடத்திட்டு வந்தவர் ஆ மாதவையா. பதினைந்தாவது வினா, வாழ்க்கை அழைக்கிறது என்பது யாருடைய முதல் நாவல் அப்படின்னா, ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எழுதின முதல் நாவல் வாழ்க்கை அழைக்கிறது. பதினாறாவது வினா, ஆங்கில புதினங்களை தழுவி முதலில் துப்பறியும் நாவல்களை எழுதினவர் யாருன்னா, ஆரணி குப்புசாமி. ஆங்கில புதினங்களை தழுவி முதல்ல துப்பறியும் நாவல்களை எழுதியவர் யாருன்னா, ஆரணி குப்புசாமி. பதினேழாவது வினா, சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறாள், இவை யாருடைய நாவல்கள் அப்படின்னா, ஜெயகாந்தனுடைய நாவல்கள். பதினெட்டாவது வினா, நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருனா, நாரண துரைக்கண்ணன். நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன் என்ற நாவலின் ஆசிரியர் நாரண துரைக்கண்ணன். பத்தொன்பதாவது வினா, மூவாவின் நாவல்கள் கருத்தமைவு மிக்கவை என்றவர் யார்னா, எழில் முதல்வன். மூவாவுடைய நாவல்கள் கருத்தமைவு மிக்கவை அதாவது கருத்துக்கள் மிகுந்து காணப்படும் அப்படின்னு சொன்னவர் எழில் முதல்வன். இருபதாவது வினா, மிட்டாய்காரன் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்னா, கீவா ஜெகந்நாதன். மிட்டாய்காரன் என்ற நூலின் ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன். இந்த கீவாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகந்நாதன் என்பது தான் கீவாஜா அப்படின்ற பெயரால் குறிப்பிட்டோம். இருபத்தி ஒன்றாவது வினா, ஜெகன் மோகினி என்ற இதழ் நடத்தியவர் யார்னா, வைமு கோதைநாயகி அம்மாள். ஜெகன் மோகினி என்ற இதழ் நடத்தினவங்க வைமு கோதைநாயகி அம்மாள். இருபத்தி ரெண்டாவது வினா, பவளக்குடி நாடகத்தை எழுதினவர் யார்னா, சங்கரதாஸ் சுவாமிகள். பவளக்குடி நாடகம் எழுதியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். இருபத்தி மூன்றாவது வினா, பவளமல்லிகை என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் கீவா ஜெகந்நாதன். பவளமல்லிகை என்ற சிறுகதையின் ஆசிரியர் கீவாஜா அதாவது கீவா ஜெகந்நாதன். இருபத்தி நான்காவது வினா, மூவாவின் கரித்துண்டு எம்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. மூவா எழுதின சிறுகதை தான் கரித்துண்டு. இது எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா, ஹிந்தி மொழி. இருபத்தி ஐந்தாவது வினா, மூவாவின் முதல் நாவல் எதுனா, செந்தாமரை. மூவா அவர்கள் எழுதின முதல் நாவல் செந்தாமரை. அவர் எழுதின இறுதியான நாவல் எதுனா, வாடாமலர்.
மூவாவினுடைய முதல் நாவல் செந்தாமரை, இறுதியாக எழுதப்பட்ட நாவல் வாடாமலர். 26வது வினா, மனோரஞ்சிதம் என்ற இதழில் முதல்ல எழுதியவர் யார்னா வைமு கோதைநாயகி அம்மாள். மனோரஞ்சிதம் என்ற இதழில் முதன் முதல்ல எழுதியவர் யார்னா வைமு கோதைநாயகி அம்மா. 27வது வினா, இந்திய முதல் பெண் நாவல் எழுத்தாளர், முதன் முதல்ல இந்தியாவில் எழுதப்பட்ட பெண் நாவல் எழுத்தாளர் யார்னா வைமு கோதைநாயகி அம்மாள். 28வது வினா, நாவல்கள் மகிழூட்டலை முதல் கருவாகவும் நன்னெறி ஊட்டலை முதல் கருத்தாவாகவும் கொண்டிருக்கும் என்றவர் யார்னா ஆ மாதவையா. நாவல்கள் மகிழ்ச்சி ஊட்டுறதை தான் முதல் கருவாகவும் நன்னெறி ஊட்டுதலை வந்து முதல் கருத்தாவாகவும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்னா ஆ மாதவையா. 29வது வினா, மூவாவின் கதைகளில் பாத்திரங்கள் எலும்பும் தசையுமாக ஆக்கப்படவில்லை, மனித பிரதிநிதிகள் அப்படின்னு சொன்னவர் யார்னா கா கைலாசபதி. மூவாவின் கதைகளில் பாத்திரங்கள் எலும்பும் தசையுமாக ஆக்கப்படவில்லை, மனித பிரதிநிதிகள் என்றவர் கைலாசபதி. 30வது வினா, அகிலனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் எதுனா வேங்கையின் மைந்தன். அகிலனுடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் வேங்கையின் மைந்தன். அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 வினாக்கள் பார்த்துருக்கோம். கட்டாயமாக இந்த வினாக்கள் உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும், பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். மேலும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமான பதிவுகள் நம்முடைய பிளேலிஸ்டில் இருக்குது, நீங்கள் பயன்பெறலாம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்பெறுங்க. நன்றி.